குருமாவுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு சொல்லி பார்ப்போம். கடலை மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். தாளிச்சுக்கு என்னென்ன தேவையான பொருள் அது எல்லாமே தாளிக்கிறதுக்கான பேஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன். இதுல வந்து உருளைக்கிழங்கு மசாஜ் எடுத்து வச்சிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் வந்து பெரிய பச்சை மிளகாய் அறுத்து எடுத்து வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டி வச்சிருக்கேன். எண்ணெய் கடலெண்ணெய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். மஞ்சள் பொடி எடுத்து வச்சிருக்கேன். உளுந்து எடுத்து வச்சிருக்கேன். கடலை பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இங்கே வந்து கடுகு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம கடாயை ஆன் பண்ணிடலாம். மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை எண்ணெய். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ எடுத்து வச்ச உளுந்து அப்புறம் கடலை பருப்பு நல்லா பொரியிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆனியனை போட்டுருங்க. இது வதங்குறதுக்காண்டி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு இருப்பேன். இந்த அளவுக்கு வதங்கினாதான் இந்த குருமா வந்து நல்லா இருக்கும். இப்போ அடுத்து ஒரு கட்டங்கிருச்சியில் தக்காளி பழத்தை போட்டுக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருந்த போட்டுடலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. இப்போ மசக்கி வச்சிருந்த உருளைக்கிழங்க போடுங்க. கரைச்சி வச்சிருந்த இதை ஊத்திடலாம். கரைச்சி வச்சிருந்த கடலை மாவை ஊத்திடலாம். குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்ப மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங் அஸ். நம்ம சேஃப்டியாக இருங்க, வீட்டுக்குள்ளேயே இருங்க, மாஸ்க் போட்டுக்கோங்க.